வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இந்த பதிவு ஏன் முக்கியமானது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சுக்கர அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னாக்கா எல்லாத்துக்கும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம். பணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்கும். எல்லா தேவைகளுக்கும் பணம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஸோ அதை ரொட்டேஷனில் இருக்கணும். வரத்து வந்து இப்போ தடை இருக்கக்கூடாது. வீட்டில் இருந்துச்சுனாக்கா அது வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல காரியங்களுக்கு மட்டுமே செலவிருக்கணும். வீண் செலவிருக்கக்கூடாது, விரைய செலவிருக்கக்கூடாது. இப்படி நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் கேட்டிருக்கீங்க. எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு பரிகாரம் சொல்ல போகிறோம். இந்த அண்ட சராசரங்கள் அனைத்திலும் இருக்கும் காந்த சக்தி அப்படின்னு சொல்லலாம், மின்காந்த சக்தின்னு சொல்லலாம். அது எல்லா புல்லுக்கும் இல்லாத ஒரு புல் இருக்கு, தர்பை புல். நீங்கள் எந்த புல்லை வேணால் நீங்கள் தண்ணியில் போடுங்க, அது கெட்டு போயிடும். ஆனால் தர்ப புல்லை மட்டும் போடுங்க, ஆண்டாண்டு காலம் போனாலும் கெட்டு போகாது. தர்ப புல்லை மட்டும் நீங்கள் தண்ணியில் போட்டு பாருங்க, அது அழுகி போச்சு இல்லை கெட்டு போச்சு நீங்கள் சொல்லவே முடியாது. இறைவன் கொடுத்த மிகப்பெரிய அருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதோட சக்தி. அதில் காரத்தன்மை இருக்குது, அமிலத்தன்மை இருக்குது, எல்லா சக்தியும் இருக்குது. ஒம்பது கிரக சக்தி இருக்குது, பஞ்சபூத சக்தி இருக்குது. அதில் இல்லாத சக்திகள். அதனால தான் அந்த பாயை போட்டு மெடிடேஷன் பண்ணாங்க. ஹார்ட் அதை கூலாக மாற்றும், கூலை அப்படி ஹார்ட்டாக மாற்றும். எதுவோ அது எப்படி ரிவைஸாக மாற்றி கொடுக்கும். மனிதனுக்கு எந்த தேவையோ அது ஆட்டோ சிஸ்டமாக மாற்றி கொடுக்கும். ஆக தர்பையை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். தர்பையை ஏன் எத்தனையோ புல் இருக்குது. நம்மளோட சித்தர்கள் ஏன், ஞானிகள் ஏன், முன்னோர்கள் ஏன் தர்பை புல்லை நம்ம பூஜை ரூமில் வச்சுருப்பாங்க, தர்ப்புல்ல படுத்திருக்காங்க, தர்ப்புல்ல வந்து மெடிடேஷன் பண்ணியிருக்காங்க. மின்காந்த ஆற்றலை பன்மடங்காக ஷவர் மாதிரி இழுத்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இந்த தர்பை புல். அதனால தான் அந்த முனிவர் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா புளித்தோலில் உட்காந்து மெடிடேஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது தர்பை புல். இந்த புளித்தோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சக்தி உண்டு. அதனால தான் அதுக்கு அவ்வளோ ஸ்டாமினா, அவ்வளோ பவர் எல்லாமே இருக்கும். அதுக்கு ஒரு தனியாக சொல்லுவாங்களே புளி அப்படிம்பாங்களே, அதே மாதிரி தர்பை அரும்ப கட்டாகவே கொடுத்துருவாங்க. அதை வாங்கிட்டு வந்துடுங்க. அப்படி பார்த்திங்கன்னா அப்படியே வீட்டில் நம்ம சீவுகோல் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். அதை வாங்கிட்டு வந்து அடி அடி இருக்கும் பார்த்திங்கன்னா மொத்தமான கட்டு, அந்த கட்டை நீ வந்து பார்த்திங்கன்னா ஏழு தடவை என்ன பண்ணுறீங்க, மஞ்சள் நூல் காப்பு 1 2 3 4 5 6 7 அவ்வளோதான். நல்லா இறுக்கி கட்டிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு குடுவை மாதிரி இப்படி விரிச்சிங்கன்னா வந்துடும். அதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கிழங்கு 1 2 3 மஞ்சள் கிழங்கு 3 வச்சு அதை அப்படி கொத்த அப்படி கட்டி அதில் அப்படியே கட்டிடணும் சேர்த்து. ஆக மஞ்சள் நூலால் அது வந்து எத்தனை கட்டு வேணாலும் கட்டலாம். கீழே இருக்கிற கட்டு மட்டும் 7 கட்டு. அழகாக அந்த கட்டம் பொழுதே எனக்கு வந்து பணம் வர வேண்டும், ஐஸ்வர்யம் வர வேண்டும், எல்லாமே வரணும். இப்படி மனசில் என்ன மனசில் வைக்கணுமோ அதை கட்டணும். எதை சுற்றி கட்டுறோமோ அதுதான் மனித கட்டு, சக்தி கட்டு அப்படிதான். அதை கட்டி வச்சுட்டு வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் நல்ல ஒரு தாம்பலம் இல்லைன்னா பூஜை ரூமில் அப்படியே வச்சுருங்க. அவ்வளோதான். நம்ம மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படியே நிறைவேறும். நீங்கள் எப்பயாவது நல்ல காரியத்துக்கு போகிறீங்க, இவ்வளோ ஒரு விஷயத்துக்கு போகிறீங்கன்னாக்கா அந்த தர்பை கட்டிருக்கு பார்த்தீங்களா, ஏன்னா மஞ்சளும் அவ்வளோ சீக்கிரத்தில் வீணாக போகாது, தர்பையும் அவ்வளோ சீக்கிரத்தில் வீணாக போகாது. தர்பை வந்து அவ்வளோ பெரிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் எழுத்து கொடுக்குறது. மஞ்சள் சொல்ல வேண்டியது இல்லை, அது மங்களகரம். ஸோ அதனால் மஞ்சள் உள்ள கிழங்கு 3 வச்சு அதை அழகாக வச்சு கட்டிவிடுங்க. அவ்வளோதான். தர்பை உள்ளே வச்சு கட்ட போகிறோம். அவ்வளோதான். கட்டி இந்த 3 வரைக்கும் அழகாக கட்டிட்டிங்கன்னா அதை பார்க்கறதுக்கு எல்லாம் ஷீல்டு பண்ண மாதிரி ஆயிடும். ஸோ மஞ்சள் கலர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உள்ள மஞ்சள் வைக்கிறீங்க, அவ்வளோதான் சிம்பிள். தேவைப்பட்டால் மஞ்சள் கொஞ்சம் பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அதோட சேர்த்து பச்சை கருப்பூரம் சேர்த்து வச்சுருங்க, அதுக்கு லைஃப் கிடைக்கும். ஸோ அப்போ பார்த்து சேர்த்து கட்டுங்க. உள்ளே வந்து மஞ்சள் பச்சை கருப்பூரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்படி உள்ளே போட்டு நல்லா கட்டிட்டிங்கன்னா போதும். வெளியில் மஞ்சள் விழாமல் அழகாக அப்படியே இந்த மஞ்சள் உள்ளே கட்டிடுங்க. அதோ ஒரு தட்டில் போஜை ரூமில் வச்சுருங்க. குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு என்னுடைய காரியங்கள் எல்லாம் வெற்றியாக வேண்டும், காரிய சித்தியாக வேண்டும், குபேர சக்தி வேண்டும், உங்களுக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் வர வேண்டும், எல்லா வகையான எதெல்லாம் நான் போகிறோன்னா தடங்கள் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த செஞ்சு வச்சுருக்கீங்க இல்லையா, நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்த பிறகு வீட்டில் அம்மா அப்பா பெரியவங்க இருந்தாங்கன்னா அதை பிடிச்சிட்டு தலையிலேருந்து கால் வரைக்கும் சுமார் ரெண்டு மீன்ஸ் அந்த இது பண்ணுவாங்களே, கிளென்ஸ் பண்ணுவாங்களே, அந்தமாரி பண்ணிவிட்டு தலையில் 3 தட்டு தட்டுனாங்க போதும், எப்பேற்பட்ட திருஷ்டி இறங்கி ஓடிப்போயிடும். எப்பேற்பட்ட தீயசக்தியும் இறங்கி ஓடிடும். அதேமாதிரி தலையில் வச்சுருந்தா நீ போகிற காரியம் வெற்றி அடையும்னு சொல்லி அனுப்பி வாழ்த்தி அனுப்பலாம் இல்லையா. யாரும் இல்லையா, நம்மளே அந்த கையில் எடுத்து வச்சுட்டு நல்லா ப்ரே பண்ணிவிட்டு இது எனக்கு எல்லா வகையான சக்திகளையும் கொடுக்க வேண்டும், எனக்கு வந்து அருளும் பொருளும் கிடைக்க வேண்டும், இறையருள் கிடைக்க வேண்டும், பணப்பொருள் கிடைக்க வேண்டும், என் வாழ்க்கை சிறப்பாக அடைவதற்கு எல்லாமே கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம ப்ரே பண்ணிவிட்டு திருப்பி அதே இடத்துல வச்சுட்டு போகலாம். இப்படி நம்ம எப்போலாம் பூஜை ரூமில் போய் விளக்கு ஏற்ற போகிறோமோ அதுமாரி கை ரெண்டு கையிலுமே எடுத்துக்கலாம், சிங்கிளாக வச்சுக்கலாம். அதே தர்பையை எங்கே வச்சுட்டு அடிக்கட்டை அப்படி பிடிச்சிட்டு நீங்கள் அது மேலே அப்படி இருக்கலாம், நெத்தியில் வச்சுட்டு எப்படி வேணாலும் ப்ரே பண்ணுங்கள், உங்களோட இஷ்டம்தான். அது மகா ரகசியம், மகா மகா ரகசியம். சித்தர்கள் கையாண்ட சொல்லிக் கொடுத்த மக்களுக்கு வந்து ஓரளவு தான் சொல்லிக் கொடுத்தாங்க அந்த காலத்துலலாம். அந்த காலத்து ராஜாக்களுக்கும் மட்டுமே ரொம்ப நீ இந்த போயிட்டு வா ஜெயிச்சுட்டு போ அப்படின்னு அந்த குருமார்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம். குருமார்கள் அவங்களோட சிஷியர்களுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம்தான். இதை தான் நம்ம ஓலைச்சுவடியில் எழுதி வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஐஸ்வர்யத்தின் அழகாக வீட்டை கொண்டு வந்து வரதுக்கான விஷயம்.
தர்பை மட்டும்தான் அவ்வளோ பெரிய சக்தியத்தை கொடுக்கும். சரி, மெடிடேஷன் பண்ணுறீங்களா, கையில் வச்சுட்டு மெடிடேஷன் பண்ணி பாருங்கள், தி பெஸ்ட். மடியில் வச்சுட்டு மெடிடேஷன் வச்சு பாருங்கள், தலையில் வச்சுட்டு மெடிடேஷன் பண்ணி பாருங்கள். தர்பை ஃபுல்லாலாம் தேவை, நார்மலாக வெறும் தர்பையை சின்ன சின்ன பீஸாக வச்சுட்டு தலையில் உள்ள சுருவி வச்சுக்கோங்களேன், உச்சந்தலையில் வச்சுட்டு மெடிடேஷன் பண்ணி பாருங்கள், வேறு லெவல் ஒரு எனர்ஜி இப்படி கூசும். ஸோ அப்போ தர்பையோட மகிமை என்ன, மிகப்பெரிய விஷயம், மகாசக்தி. அதனால தான் அந்த காலத்துலேயே தர்பைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, தர்பை புல்லில் மெடிசனில் சேர்த்தாங்க, தர்பை புல்லை வந்து மருத்துவத்துக்கு சேர்த்தாங்க, தர்பை புல்லை படுக்க வச்சாங்க. தீராத நோய்காரங்களாம் தர்பை புல்லை படுக்க வச்சுருவாங்க, மருந்தே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அதில் கூட எலக்ட்ரோஃபீல்டுக்குள்ளே போயிட்டு சீக்கிரமாகவே ஹீல் ஆயிடுவாங்க. அப்போது படுக்கை வந்து தர்பை புல் படுக்கை செஞ்சுருக்காங்க, தர்பை புல் ஆசனமும் செஞ்சுருக்காங்க, தர்பை புல்ல என்னென்னவோ செஞ்சு சாதிச்சுருக்காங்க. அதோட மங்களகரத்தை சேர்த்து, அதோட மஞ்சளை சேர்த்து வேண்டிய வரம் கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். இப்படி பல வகையாக செய்யக்கூடிய இந்த ஐஸ்வர்யத்தை அதிகப்படுத்தக்கூடிய இந்த தர்பை புல் பரிகாரம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர். அதெல்லாம் உள்ளே வைக்கிறது மறந்துடாதீங்க. குண்டு மஞ்சள் இது எப்போல்லாம் மாற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 6 மாதத்துக்கு ஒதை கூட மாற்றிக்கலாம், 6 மாதம். ஏன்னா இது கெட்டு போகவே போகாது, இருந்தாலும் நம்ம நிறைய கையில் பிடிச்சி பிடிச்சி நம்ம நெகட்டிவும் அதில் ரொட்டேட் பண்ணிட்டு வரோம் இல்லையா. அதனால தான் இதை கடைசி என்ன பண்ணும், அப்படியே சுருட்டி ஒரு பேக்கில் வச்சு கால் பாயிண்டில் தூக்கி போட்டுட்டு புதுசாக ஒன்று செஞ்சு வச்சுக்கோங்க. இப்படி நம்ம வந்து 6 மாதத்துக்கு ஒதுரை செய்யலாம், இல்லைனா 1 வருஷத்துக்கு கூட செஞ்சு மாற்றிக்கலாம். ஆக தி பெஸ்ட், தி சூப்பர், இறைவன் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம், சித்தர்கள் அது கையாண்டு நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு பரிகாரம், கை கண்டு பல பேர் நல்ல வாழ்க்கையில் தெளிவான நிறைய பேர் போன ஒரு பரிகாரம் தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.